எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன், கங்கா ஆர்கானிக் ஃபார்ம் ஷாப்க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். கீழே பாருங்களேன், இங்கே நிறைய மூட்டைகள் இருக்குது. நாலு மூட்டைகளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பற்றியும், அந்த பொருளை வச்சு கார்டனிங்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, நம்ம கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுல அந்த பொருட்களோட முக்கியத்துவம் என்னென்ன, இது போல் நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் மாடித்தோட்டம் புதுசாக அமைக்கிற வீடியோஸ் ஆகட்டும், ஏற்கனவே பண்ண மாடித்தோட்டத்தை ரினோவேட் பண்ணுற வீடியோஸ் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் வீடியோ ஆகட்டும், இதுபோல் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம் ஏற்கனவே வச்சுருக்கீங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே எப்படி பயன்படுத்தணும், அதனோட முக்கியத்துவம் என்னென்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வந்து நம்ம ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் வீடியோ பார்க்குறீங்களாலும் சரி, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லா ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. மற்ற மூணு பாக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை, அதையும் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் நிறைய ஷவர்ஸ் இருக்குது. கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நிறைய ரினோவேஷன் வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, மாடித்தோட்டம் அமைக்கிற புதுசாக அமைக்கிற வீடியோஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஷவர் நிறைய பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஏன்னா மாடித்தோட்டத்தில் நம்ம தண்ணீர் ஊற்றுறதுக்கு இந்த ஷவர் எவ்வளோ முக்கியம்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்மள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுலையும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஷவரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் வந்து ரெண்டு ஷவர் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டீல் இருக்கும் ஹெட்டில், இன்னொரு ஷவரில் வந்து பிராஸ் இருக்கும். இந்த ஷவரோடய இந்த ஷவர் கொஞ்சம் ஒரு 50 to 100 rupees ரேட் அதிகமாக இருக்கும். மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ஒன்று தான். இந்த ஷவரில் அப்படி என்ன ஸ்பெஷல்ன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ஷவரில் நம்ம 1/4 inch 1 inch ஹோஸ் வரைக்கும் மாட்டிக்கலாம். அப்படி நம்ம மாட்டுற ஹோஸ் வந்து சப்போஸ் ஹோஸ் கலர் போட்டு டைட் பண்ணோம், ரிவர்ஸ் ரிட்டர்ன் வந்து உருவிக்கும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. ஏன்னா இதில் கிரிப் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் நம்ம ஹோஸ் ஒன்ஸு இன்செர்ட் பண்ணுறதும் ஈஸி, அது ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி. ஆனால் 1/2 inch ஹோஸ் ட்ரை பண்ணாதீங்க, 3/4 inch ஹோஸ் இல்லைனா 1 inch ஹோஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் கார்டனிங்க்கு 3/4 inch ஹோஸே போதுமானது. நம்மள்ட்ட நிறைய ஹோஸும் இருக்குங்க, அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ரீன் கலர் ஹோஸு, இது வந்து இதை விட ஹெவியானது இந்த ஒயிட் கலர் ஹோஸு. இப்போ இந்த ஷவரில் என்ன சைஸ் ஹோஸ் மாட்டணுன்றதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலில் இருக்கும், இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது, டைப் 1. அது இதுதான் ரொம்பவே பேசிக் மாடல், இது கொஞ்சம் ரேட் கம்மி. அதில் வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் ஹெட்னால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபோர்ஸாக நம்ம கீழே போடுறோன்றப்ப இது உடஞ்சிரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா நேரத்துலையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோன்றது சொல்ல முடியாது. ஏன்னா கார்டனிங்கில் வந்து நமக்கு கிடைக்கிற டைமை வந்து கரெக்டாக வாட்டரிங் பண்ணிட்டு போயிடணும்னு தான் ட்ரை பண்ணுறோம். அப்படி இருக்கப்போ கொஞ்சம் லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது நல்லது. அதை விட முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரொம்ப நாள் வெயிலில் இருந்துச்சுன்னா வந்து இத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே ஸ்டீல்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் இத்து போகாது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இங்கே முன்னாடி இருக்கிற இந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கழட்டலாம். இந்த ஹெட்டை வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, ரொம்ப நாள் நம்ம ஹோஸை வந்து சன்லைட்டில் போட்டு வச்சுருக்கோம், உள்ளே பாஸ் ஃபார்ம் ஆயிரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொவிஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறப்ப உள்ளே இருக்க வாசரை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வாசரை யூஸ் பண்ணி போடுறப்ப தான் நமக்கு நல்ல க்ரிப் கிடைக்கும், நம்ம வாட்டர் வந்து நல்லா ஃபோர்ஸாக வெளியே வரும், மறுபடியும் கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நம்மள்ட்ட நிறைய டைப் ஷவர்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடல் 1, 2, 3, இது 5 and 6. ஒவ்வொரு மாடல்லையும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். அடுத்து மாடல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ஸ்டீலில் இருக்கும். ஷவர் பண்ணுற ஹோல்ஸ் இருக்க பிளேட் பார்த்தீங்கன்னா பிராஸில் இருக்கும். அதே நேரத்தில் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது மாடல் 3 பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் பண்ணுற பிளேட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலில் இருக்கும். அந்த ஹோல்ஸ் இன்னும் மைன்யூட்டாக இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதா இன்னும் பூ மாதிரி வரும். ஸோ மாடல் நம்பர் 3 வந்து நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுறது. அடுத்து மாடல் நம்பர் 5 இருக்குது. இந்த மாடல் நம்பர் 5 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் பல்ஜாயிருக்கும். எதுக்காகனா நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ரெஷர் பம்ப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து அந்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பல்க் ஹெட் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஹோல்ஸை வந்து ரொம்பவே சின்னதாக மைன்யூட்டாக பண்ணியிருப்போம். அப்படி பண்ணுறதால எவ்வளோதான் ப்ரெஷரில் வாட்டர் வந்தாலுமே அதை வந்து கட் ஆஃப் பண்ணி ப்ரெஷரை கம்மி பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணி செடிகளுக்கு எப்பயும் போல் பூ மாதிரி தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த 4 டைப் ஷவர் தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜம்போ சைஸ் இருக்குது. இந்த பெரிய ஷவர் பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்களில் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா நர்சரிகளில் பயன்படுத்தலாம். நிறைய பேர் உரம் தயாரிக்கிறாங்க, மண்புழு உரமாகட்டும் தொழுரமாகட்டும் இதெல்லாமே மக்க வச்சு உரமாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த உரத்தை வந்து மேலே கையை வச்சு அமுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து வாட்டரிங் பண்ணுவாங்க. ஸோ தண்ணியோட பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு, அதாவது தண்ணியை வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு இது போல் ஒரு ஷவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷவரும் வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இது மாடல் நம்பர் 6 இது. ஸோ இதோட ஹெட்டு பாருங்கள், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். தோட்டத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 2 HP இல்லாட்டி 5 HP இது போல் வந்து ப்ரெஷர் இருக்கிற மாதிரி மோட்டர்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு இது கொஞ்சம் டிசைன் இருக்கும். இதில் எந்த மாடல் ஷவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தோட்டத்துலேயுமே இது போல் ஒரு நல்ல ஷவர் மூலயமா வாட்டரிங் பண்ணி உங்களுடைய டைமை மிச்சம் பண்ணி இன்னுமே ரொம்ப ரசனையோடு உங்களுடைய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் மாடி தோட்டத்துலேயும் செடிகளை இது போல் ஒரு ஷவரை யூஸ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா GANGAORGANICFARMS.com அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஷவரை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளேஸ் பண்ணோன்னே எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி அதை கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் ஷவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பேலன்ஸ் இருக்க அந்த 3 மூட்டைகளை அன்பாக்சிங் பண்ணி இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தோட்டம் வச்சிருக்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இது கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு GANGA ORGANIC FARMS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.